ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம 2020 ரிலீஸ் ஆன லாஸ்ட் கேர்ள்ஸ் அண்ட் லவ் ஹோட்டல்ஸ் என்ற ஒரு மூவியை தான் பார்க்க போறோம். இந்த மூவில நம்ம ஹீரோயின் ஒரு ஸ்டேபிளாவே இருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ஒண்ணுமே புரியாது. ஏன் அது போலலாம் நம்ம ஹீரோயினுக்கு இருக்குன்னா, நம்ம ஹீரோயின் டெய்லி நைட்டு ஒரு பாருக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு உள்ள சேர்ந்துட்டு நல்லா குடிச்சிருவாங்க. குடிச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியாது. அதனால அந்த நைட் ஃபுல்லாவே நிறைய நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஒரு இல்யூஷனுமே நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கும். அது போல நம்ம ஹீரோயின் வாழ்க்கை போயிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எதிர்த்தே ஒரு ஆளை பார்த்து லவ் பண்றாங்க. அந்த நபரும் நம்ம ஹீரோயினா லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா என்னெல்லாம் பிரச்சனைகள்லாம் வந்துச்சு, இதெல்லாம் வந்து சொன்ன மூவி தான் இந்த மூவி. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தவங்க காட்டுறாங்க, அவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க நேம் வந்து மார்கரெட். அவங்க வந்து கேஷுவலா வந்து சப்வே குள்ள போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சிகரெட் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு சிகரெட் வந்து பத்த வைக்கலாம்னு சொல்லிட்டு சிகரெட் வாயில வைக்க சொல்ல பின்னாடி இருந்து ஒரு நபர் கூப்பிட்டு அவரு வந்து பத்த வச்சுட்டு ஹோட்டல் போலாமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டு இருக்காங்க. அங்கே சீனை கட் பண்ண நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக்கு போறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஏதோ ஒரு சோகத்துல மனசுல வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னா, நம்ம மார்கரெட் ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஸ்கூல்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு டீச்சரா. அங்க இருக்கிற ஏர் ஹோஸ்டஸ்க்குலாம் ட்ரெயின் பண்றதுக்காக நம்ம மார்கரெட் எல்லாருக்குமே சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸ் எப்படி எல்லாம் ஆகணும்னு சொல்லிட்டு, நான் ஏரோப்ளைன்ல போக சொல்லி எப்படி எல்லாம் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம மார்கரெட் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க ஒரு டீச்சரா. அந்த வேலைக்காக ஜப்பான்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. இது இருந்தாலும் நம்ம மார்கரெட் வந்து நேத்து வந்து பார்ட்டிக்கு போயிட்டு இருப்பாங்க. பார்ட்டி போய் என்ஜாய் பண்ணிட்டு நல்லா குடிச்சிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அதெல்லாம் மறந்துட்டு நம்ம மார்கரெட் நேத்து போட்ட டிரெஸ்ஸோடவே அந்த ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. சரி வேலைக்கு போலாம்னு சொல்லிட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. சரி நம்ம மார்கரெட்டும் இது போல ஸ்கூலுக்கு வந்துட்டுமே நம்ம டிரெஸ் எல்லாம் மாத்திக்கலாம் சொல்லிட்டு வாஷ்ரூம் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஸ்கூலோட பாஸ் வந்து வந்துடுறாங்க. அவங்க வந்து ஒரு லேடி. அந்த பாஸ் லேடி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மார்கரெட் பார்த்து எதனா பிரச்சனையா நம்ம மார்கரெட் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நல்லா தான் இருக்குன்ற போல நம்ம மார்கரெட் சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சீனை கட் பண்ணா நம்ம மார்கரெட் வந்து ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அப்படி எல்லாம் இருக்க சொல்ல டெய்லி நைட் நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு போவாங்க. கூட வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டோட நேம் தான் வந்து லியம். அவன் தான் ஒரு முக்கியமான கேரக்டர்னு கூட வச்சுக்கலாம். நம்ம ஹீரோயின் பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டதுக்கு அப்புறமா அவன் ஃப்ரெண்டான லியம் கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, இது போல நான் வந்து நல்லா குடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. அதுக்கப்புறமா நான் என்னதான் நடக்குதுன்ற போல லியம் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம லியம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது போல வந்து யார் கூட நான் போய் ஸ்டே பண்ணிட்டு வருவேன், நீ வந்து நல்லா குடிச்சதுனால எங்கன்னா போய் ஃபிளாட் ஆயிடுவன்ற போல நம்ம லியமோ காமா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மார்கரெட்டா அன்னைக்கு நைட் வந்து நல்லா குடிச்சிருக்காங்க. குடிச்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பார்லயே ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ரிலேஷன்ஷிப்லாம் இருந்ததுக்கு அப்புறமா லியமோ வந்து மீட் பண்ணலான்னு அந்த பார்க்குள்ளேயே வராங்க. அந்த டைம்ல லியம் என்ன சொல்றாங்கன்னா, உன்னை வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும், நீ நானும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், நம்ம ஏன் வந்து டேட் பண்ணி நம்ம மேரேஜ் பண்ணிக்க கூடாது, நம்ம ஏன் லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம லியமோ கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு வந்து நம்ம மார்கரெட் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்ட் அதெல்லாம் ஓகே, இருந்தாலும் வந்து நம்ம ஃப்ரெண்டா பழகிட்டோம், நம்ம வந்து லவ் பண்றது வந்து சரியா வராதுன்னு சொல்லிட்டு நம்ம மார்கரெட்டை நம்ம லியம் கிட்ட காமா சொல்லிடுறாங்க. அங்கே சீனை கட் பண்ண எப்பவும் போல நம்ம ஹீரோயின் வந்து பார்ட்டிக்கு போலாமேனு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ரோட்ல ஒரு கார் நின்றுட்டு இருக்கோம் டிராபிக்கால. அந்த டைம்ல நம்ம மார்கரெட்டா அந்த கார்ல இருக்கிற நபரை பாக்குறாங்க. பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கும் எப்பவும் பார்ப்பாங்க டெய்லியே, இருந்தாலும் நம்ம அந்த நபரை பார்த்துக்க சொல்ல நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். அந்த நபரோட நேம் என்னன்னா யாக்குசா தான் அவரோட நேம். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டரா இருப்பாரு, மிகப்பெரிய ரவுடியா இருப்பாரு அந்த ஏரியால எல்லாம். அந்த நபருக்கும் நம்ம மார்கரெட்டை பார்த்த உடனே பிடிச்சு போயிடுது. இவங்க ரெண்டு பேரும் அந்த டிராபிக்லயே இருக்க சொல்ல ரெண்டு பேரும் வந்து பாத்துக்கிறாங்க. பாத்துட்டதுக்கு அப்புறமா யாசுகாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. அன்னி நைட் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து குடிச்சே ஆகணும்ல, அதனால வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு பாருக்கு போறாங்க. அங்க போய் நல்லா குடிச்சுட்டு அங்க ஒரு நபர் இருக்காங்க. அந்த நபர் கூட நல்லா பேசி பழகிட்டு குடிப்போதில நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றானே தெரியாதுல. அதனால வந்து அந்த நபர் வந்து ஒரு ஹோட்டல கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயினை வந்து ரிலேஷன்ஷிப் இருக்க வைக்கிறாங்க. நம்ம ஹீரோயினா அந்த டைம்ல கூட ஒரு தெளிவா இருக்காங்க. குடிச்சிருந்தாலும் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சேடோமசிசம்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்கும். அதனால என்ன பண்றாங்கன்னா, இது போல கட்டி போட்டுட்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நபர் கிட்ட சொல்றாங்க. அந்த நபர் வந்து இதெல்லாம் இது போலலாம் நான் பண்ண மாட்டேன்ற போல சொல்லிடுறாரு. அதனால நம்ம ஹீரோயினுக்கும் அந்த இடத்துல இது போல அந்த நபர் சொல்லிட்டதுனால இதுக்கப்புறமா இங்க இருந்தா வேஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பிட்டு எங்கேயோ ஸ்டே பண்ணிட்டு சரி வேலைக்கு போனோமேனு சொல்லிட்டு அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஹீரோயின் நேற்று போட்ட ட்ரெஸ்ஸோடவே வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ஸ்டடியாவே இல்லை. ஏன்னா நம்ம ஹீரோயின் அவ்வளோ குடிச்சிருப்பாங்க. சரி எதுக்கு எப்படியாச்சும் நம்ம வேலைக்கு வந்துடணுமேனு சொல்லிட்டு ஏர் ஹோஸ்டஸ் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்து நம்ம பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது போலயே நீ பண்ணிட்டு இருக்கே, உனக்கு என்னதான் பிரச்சனைன்ற போல நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கு அப்படி தெரியுதான்ற போல நம்ம பாஸ் கிட்ட நம்ம ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு வந்து பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, உன் ஏஜ்ல நான் கூட இப்படி தான் இருந்தேன், போக போக வந்து உனக்கே புரிஞ்சிடும், நீயும் அதுல இருந்து வெளியே வந்துருவன்னு சொல்லிட்டு அந்த பாஸ் லேடி வந்து நம்ம ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க.
இதெல்லாம் பேசிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு ஒரு புக் படிச்சுட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு அடல்ட் மேகசைன். அதுல நம்ம ஹீரோயின் பாத்துட்டு இருக்க சொல்ல அவங்க வந்து ஒரு நபர் வராரு. அந்த நபர் யாருன்னா நம்ம ஹீரோ தான். அவரு அங்க யாசுகா தான் வந்திருக்காரு. வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம மார்கரெட் பார்த்து நம்ம யாசுகாவும் பேசிட்டு இருக்காரு. பேசிட்டதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுருது. அண்டர்ஸ்டாண்டிங்கால நம்ம யாசுகா வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் நம்ம ஹீரோயின் கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இப்போ ஹீரோயினுக்கு யாசுகானா ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிச்சிருக்கோம். அதனால வந்து ஹோட்டல்ல போய் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ஆனா யாசுகா ஒரு கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்பத்திக்கு தெரியாது. இதெல்லாம் வந்து அந்த ஹோட்டல்ல இருந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயின் எப்பவும் போல நல்லா ஹீரோயின் எப்பவும் போல வராம இந்த டைம் எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம ஹீரோயின் வந்து ஜாபுக்கு வந்து கரெக்டா வந்துடுறாங்க. போட்ட ட்ரெஸ்ஸும் மாத்திட்டு கரெக்டா வந்துடுறாங்க ஜாபுக்கு. இந்த டைம்ல நம்ம ஹீரோயினே எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த பாசுக்கும் வந்து ஆச்சரியமாயி உனக்கு என்னதான் ஆச்சு, இது போல சடனா மாற்றம் தெரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா என் லைஃப் இதுக்கு அப்புறமா தான் சேஞ்ச் ஆகும் போலன்ற போல ஒன்று சொல்றாங்க. ஏன்னா நம்ம யாசுகாவை பிடிச்சிருக்கோம்ல, யாசுகா வந்து பேசி இவங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால நம்ம யாசுகாவால நம்ம ஹீரோயின் சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சீன்ல இருந்து காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் வந்து யாசுகா கூட வந்து டின்னர் போலான்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து கிளம்பி போறாங்க. அந்த டைம்ல ஒரு ஹோட்டல் மாதிரி இருக்கும் ஜப்பான்ல, அங்க வந்துட்டு ஷூஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு தான் போகணும். நம்ம யாசுகா கழட்டிட்டாரு, இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கழட்டுறதுக்கு சாட்டிஸ்பேக்ஷனா இல்ல. அதனால வந்து யாசுகா என்ன பண்றாருன்னா நீ வந்து கஷ்டப்படாத, நம்ம இன்னொரு ஹோட்டலுக்கு அங்க போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போய் சாப்பிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். அந்த டைம்ல வந்து அந்த பார்ல வந்து நல்லா சத்தம் போட்டுட்டு எல்லாருமே வந்து சத்தம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. நம்ம யாசுகா வந்து ஒரு கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு சில பேர் தெரியாது. அந்த டைம்ல நம்ம ஹீரோயினும் வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போவாங்க. வாஷ்ரூம்ல போயிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அந்த ஹோட்டல்லே வந்து உட்காந்து பார்க்க சொல்ல அந்த இடமே வந்து சைலண்டா இருக்கு. ஏன்னா நம்ம யாசுகா வந்து ஒரு கேங்ஸ்டர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா வந்து எப்படியே புரிய வச்சுட்டு இருப்பாரு அங்க இருக்கிற எல்லாருக்குமே. அதனால அந்த இடமே வந்து சைலண்டா இருக்கு. அதுக்கப்புறமா அந்த ஹோட்டல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்க நைட் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த டைம்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா மார்கரெட் என்ன கேக்குறாங்கன்னா என்ன வந்து ஏன் உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்ற, ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து யாசுகா என்ன சொல்றாங்கன்னா என் லைஃப்ல வந்து ஃபேமிலின்ற ஒன்னு ஒண்ணுமே இல்லை, நான் வந்து ஒரு கேங்ஸ்டரா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு உண்மையே தெரிய வருது. இருந்தாலும் நம்ம யாசுகாவுக்கு யாருமே கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, எனக்கு ஒரு ஃபேமிலியே இல்லை, அதனாலதான் வந்து உன்னை என்ன பார்த்த உடனே பிடிச்சிச்சு, அதனாலதான் உங்ககிட்ட இப்படி எல்லாம் இருக்குன்ற போல நம்ம யாசுகாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா உன் லைஃபை பத்தி சொல்லுன்னு சொல்லிட்டு நம்ம யாசுகாவும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மார்கரெட் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு வந்து ஃபேமிலின்ற சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, எனக்கு வந்து ஒரு தம்பி தான் இருக்கும், அவன் வேலை வெட்டி இல்லைன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான், நான் தான் வந்து அவனையும் பாத்துக்கணும், அதனாலதான் என் சொந்த ஊர் விட்டுட்டு நான் வந்து ஜப்பான்ல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம யாசுகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல யாசுகாவும் இதெல்லாம் கேட்டு இம்ப்ரஸ் ஆகிட்டு என்ன வந்து நீ மேரேஜ் பண்ணிக்கிறியான்ற போல நம்ம மார்கரெட் கிட்ட சொல்லி கேட்டா மார்கரெட்டா வந்து அப்செட் ஆயிடுறாங்க. அப்செட் ஆயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டதுக்கு அப்புறமா அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நம்ம மார்கரெட்டோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா இப்பெல்லாம் வந்து நல்லா கான்சியஸா இருக்க, நீ வந்து இது போல முன்ன மாதிரிலாம் இல்லை, இப்ப வந்து உங்க லைஃப்ல வந்து சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம மார்கரெட் பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு யாசுகாவை பார்த்துட்டதுக்கு அப்புறமா தான் லைஃபே சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு தோணுதுன்னு சொல்லிட்டு நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன்ற போல நம்ம மார்கரெட் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து மார்கரெட்டோட ஃப்ரெண்டு என்ன சொல்றாங்க இருந்தாலும் நம்ம ஹீரோயின் வேலைக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம யாசுகா வந்து மீட் பண்ணி கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா இது போல வேலை இருக்கு, நான் எப்படி வந்து கூட வர முடியும்னு சொல்லிட்டு ஒன்று கேட்கறாங்க. இருந்தாலும் அந்த வேலையை வந்து கட் அடிச்சுட்டு நம்ம சரி நம்ம யாசுகா கூட போலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை டிசைட் பண்ணிட்டு அந்த ஏரியாஸ்டர் ஸ்கூல்ல இருந்து வாசப்படியில இருந்தே கிளம்பி போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து அங்க இருக்கிற ஸ்கூல் மெம்பர்ஸ் எல்லாருமே பாத்துறாங்க. இது போல டீச்சர் வந்தாங்க, இதுக்கப்புறமா வந்து சொல்லிக்காம போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களும் நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம யாசுகா வந்து ஒரு ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போயிட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து நல்லா ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரிட்டர்னும் வந்து நம்ம ஃப்ளைட்லேயே வந்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினும். அந்த டைமில் நம்ம யாசுகா வந்து அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாரு. நம்ம ஹீரோயினை தூங்கிட்டு இருக்க சொல்ல எனக்கு யாருக்குமே தெரியாமல் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாமல் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவார். அதுக்கப்புறமா சரி போயிட்டாரு எப்படியோ வேலை இருந்திருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாருன்னு சொல்லி நம்ம இவள் வேலை இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை மறுநாள் வந்து ஏரஸ்டர் ஸ்கூலுக்கு வேலைக்கு வராங்க. வந்து பார்த்தா ஒருத்தவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்கிறாங்க இதுக்கப்புறமா இங்கே உனக்கு வேலை இல்லை, உன்னை வந்து எப்பயோ வந்து இந்த வேலையை விட்டு தூக்கியாச்சு, உனக்கு வந்து ஒரு பொறுப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் வந்து ரொம்பவும் டென்ஷனாக இருக்காரு உன் மேலே,
அதனால பாஸ் தான் சொல்லி அமிச்சாரு, இதுக்கப்புறமா வந்து நீ வேலைக்கு வராதுன்னு சொல்லிட்டு உன் பாஸ் தான் சொல்லி அமிச்சாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம மார்கரெட்டுக்கும் ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுது, ரொம்பவும் ஃபீல் பண்றாங்க இது போல நம்மளால தான் இது போல வேலையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஃபீல் ஆயிருக்கு. ஏன்னா இந்த வேலைக்காக தான் ஜப்பானுக்கே வந்து ஸ்டே பண்ணிட்டு இந்த வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப இந்த வேலையும் இல்ல, நம்ம ஹீரோயினும் வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இதையும் நினைச்சு நம்ம ஹீரோயின் வந்து ரொம்பவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல. இதுவும் இல்லாம நம்ம ஹீரோயின் வேற ஒன்றத்தையும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது போல யாசுகா வந்து நம்ம கிட்ட சொல்லிக்காம போயிட்டாரு, இவ்வளவு நாளா வந்து நம்மளாம் மீட் பண்ணவே வரலன்னு சொல்லிட்டு யாசுகாவும் மீட் பண்ண வரலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இதே ஃபீலிங்ல நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வரை ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தூரத்துல கார்ல வந்து யாசுகா போற மாதிரி இருக்கு, அதனால வந்து நம்ம ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போயிடுறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்க சொல்ல அந்த கார் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு, யாசுகா வந்து ஒரு ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. இதெல்லாம் வந்து நம்ம ஹீரோயினும் ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஹோட்டலுக்கும் போயிடுறாங்க. போயிட்டதுக்கு அப்புறமா யாசுகா எங்க எந்த ரூம்ல இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் தெரியாது, கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்கு. ஒரு இடத்துல உட்காராங்க, உட்காந்துட்டு இடத்துல தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. அந்த கார்ல வந்து ஏறி போனது வந்து நம்ம யாசுகா மட்டும் இல்ல, யாசுகாவோட ஃபேமிலி ஃபுல்லா மட்டுமே தான் அந்த கார்ல கூட்டிட்டு போயிருப்பாருன்ற போல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த டைம்ல இதெல்லாம் வந்து அந்த ஹோட்டல்லே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம யாசுகா வந்து நம்ம கிட்ட போய் சொல்லிட்டு யாசுகா வந்து ஃபேமிலியே இல்லைன்னு சொன்னாரு, இதுக்கப்புறமா யாரு ஃபேமிலின்னு சொல்லிட்டு அந்த கார்ல கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நம்மள ஏமாத்திட்டாருன்னு போலன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேலைக்கு போயிட்டா இதெல்லாம் மறந்துடலாம்னு சொல்லிட்டு இல்லாம பார்ல வந்து வெயிட்ரஸா வந்து ஜாயின் பண்றாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஜாப் வந்து பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் நம்ம ஹீரோவை மறக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த ஜாப்புக்கே ஜாயின் பண்ணிருப்பாங்க. பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த பார்லயே நல்லாவும் குடிச்சிருவாங்க. இதே போல போயிட்டு இருக்க சொல்ல நம்ம ஹீரோயினும் குடிச்சிட்டு அன்னைக்கு காலையில அன்னைக்கு நைட்டு குடிச்சிட்டு வந்து ரோட்ல விழுந்து கிடப்பாங்க நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயினை வந்து யாரோ வந்து மீட் பண்றாங்க இது போல ரோட்ல இருக்கிறதுனால. அவங்க யாருன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருப்பாங்களே லியம், அவங்களோட கேர்ள் ஃப்ரெண்டு தான் அவங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது போல் லியமோட ஃப்ரெண்டு தானே நீங்கள், உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மார்கெட்டை பற்றிலாம் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு வந்து லியமோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக இருந்தீங்க ஹாப்பியாக இருந்தீங்கன்னு சொல்லிட்டு என் பாய் ஃப்ரெண்ட் சொன்னால், ஆனால் நீங்கள் இப்படி ஆயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் இப்படி ஆயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு லியமோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் சமாதானப்படுத்தி வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சரி நம்ம பழைய மாதிரியே வாழக்கூடாது, இதுக்கப்புறமா வந்து புதுசாக வந்து நம்ம வேலை தேடி நம்ம லைஃப்பை வந்து டிசைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு சப்வேக்குள்ளே போயிட்டு இருப்பாங்க. அந்த சப்வேல போன சீனை தான் வந்து ஸ்டார்டிங் சீன்லேயே காட்டியிருப்பாங்க. அந்த சப்வேல போயிட்டு சொல்லி எல்லாமே மறந்துட்டு இதெல்லாம் மறந்துட்டு நம்ம லைஃப்பை வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயின் வந்து சிகரெட் பிடிச்சிட்டு போகலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு நபரை பார்த்துருப்பாங்க, அந்த நபரை வந்து ஹோட்டலுக்கு வரியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுட்டு இருப்பாங்க. அதனால நம்ம ஹீரோயினை இருந்துகிட்டு சரி லாஸ்ட்டாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடலாம், இந்த நபர் கூட கூப்பிட்டு இதெல்லாம் மறக்கணும்னா இந்த நபர் கூட போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அந்த இடத்துக்கு நபர் கூட அந்த ஹோட்டலுக்கு போயிடுறாங்க. ஹோட்டலுக்கு போயிட்டதுக்கு அப்புறமா தான் தெரியுது அந்த நபர் வந்து ஒரு சீரியல் கில்லர்னு சொல்லிட்டு, அந்த நபர் வந்து ஒரு சைக்கோபாத்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு அப்பதான் புரிய வருது. வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு, கடைசியா வந்து அந்த நபர் வந்து நம்ம ஹீரோயினை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு வர சொல்ல அந்த ரூமோட டோர்லாம் வந்து உடைச்சிட்டு நம்ம யாசுகம் வந்துடுறாரு. வந்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாரு, அந்த நபரெல்லாம் அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. ஏன் காப்பாத்திருப்பாருன்னா நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோக்கு வந்து பிடிச்சிருக்கும், அதனாலதான் காப்பாத்திருப்பாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த மடைச்சிட்டதுனாலதான் இவங்க ரெண்டு பேருமே வந்து பிரியறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஃபேமிலியே இல்லைன்ற போல சொல்லிட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை புரிஞ்சுக்கிறாங்க, அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து இவங்களை வந்து உண்மையாக தான் லவ் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் வந்து இந்த சூழ்நிலையில தெரிஞ்சுக்கிட்டு காப்பாற்ற வந்திருக்காருன்னு சொல்லிட்டு இந்த சீனில் காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோக்கும் குற்ற உணர்ச்சியாக இருக்கும், நம்ம ஹீரோயின் வந்து நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் புரிஞ்சுட்டு இருப்பாரு. நம்ம தான் வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஏமாத்திட்டோம், நம்ம வந்து எல்லா உண்மையும் மறைச்சிட்டு தான் நம்ம ஹீரோயின் கூட பழகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அதனால நம்ம ஹீரோயினும் எப்படியாச்சும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. அதுக்கப்புறமா இதுவும் ஃபோர்ஸ் பண்ணலை, அதனால நம்ம ஹீரோயினும் வேற ஊருக்கு போயிட்டு ஜாலியாக வந்து இதுக்கப்புறமா வந்து வாழலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் ஒரு ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அந்த டைம் ஃப்ளைட்டில் போய்கிட்டு இருக்க சொல்ல ஒரு பொண்ணு வந்து ஒரு ஏர் ஹோஸ்டஸா வந்து எல்லாருக்கும் வந்து வெயில் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் வந்து தூரத்துல இருந்து அந்த ஃப்ளைட்லயே வந்து நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பார்த்துட்டே வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த ஏர் ஹோஸ்டஸ் பாட்டு ஏன் நம்ம ஹீரோயின் சிரிக்கிறாங்கன்னா நம்ம ஏர் ஹோஸ்டஸ் ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருப்பாங்களா நம்ம ஹீரோயின், அந்த நம்ம ஹீரோயின் அந்த ஸ்கூல்ல வேலை பார்த்துட்டு இருக்க சொல்ல சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த ஏர் ஹோஸ்டஸ் ஸ்கூல்ல டீச்சரா இருப்பாங்களா அப்படி வந்து சொல்லி கொடுத்த பொண்ணு தான் வந்து இப்போ வந்து நம்ம ஹீரோயின் உட்கார்ந்த ஃபிளைட்ல ஹீரோயினோட ஸ்டூடெண்ட் தான் அவங்க. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கும் வந்து
அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. ஏன்னா நம்ம சொல்லி கொடுத்து நம்ம ஒரு ஏர் ஹோஸ்டஸ் நல்ல ஒரு வேலையில வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினுக்கும் ரொம்பவும் சந்தோஷமாயிடுது, செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் வருது நம்ம ஹீரோயினுக்கு. இதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயின் வந்து ஒன்று புரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க, இவ்வளோ நாளாக வந்து நம்ம சரியா வாழல நம்ம லைஃப், இதுக்கப்புறமா தான் ஒன்று ஒழுங்காக வாழலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் வந்து செம மோட்டிவேஷன் வருது, செம கான்ஃபிடன்ஸும் வருது. இதுக்கப்புறமா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளே ஃபேஸ் பண்ணலாம், இதுக்கப்புறமா எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸ்க்கும் போகக்கூடாது, இதுக்கப்புறமா குடிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம எதனா வேலை செஞ்சு நம்ம ஜாலியாக வந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வருது. இங்கே இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. இந்த மூவிலேருந்து என்னதான் சொல்ல வராங்கன்னா, நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை வந்து ஸ்டேபிளாகவே இருக்காது. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இது போல தவறான பாதையில வந்து குடிச்சிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாது, அவங்களுக்கே தெரியாம சில பேர் கூட ரிலேஷன்ஷிப் இருப்பாங்க, இதே போல தான் அவங்க லைஃப் வந்து போயிட்டு இருக்கோம். இப்படி இருக்கிற நம்ம ஹீரோயின் வாழ்க்கை வந்து யாஷிகான்ற ஒரு கேங்ஸ்டர் மூலியமா வந்து நம்ம ஹீரோயின் வந்து எல்லா விஷயமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா யாஷிகா வந்து நம்ம ஹீரோயின் வந்து எப்பவும் இல்லாம நம்ம யாஷிகாவை ரொம்பவும் பிடிச்சி போய் தான் லவ் பண்ணிருப்பாங்க. அம்மா அவரை மறக்கணும்னு சொல்லிட்டு தான் பழைய மாதிரி அவங்களும் வந்து தப்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினுக்கும் புரிய ஆரம்பிக்குது, நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தும் தப்பு தான் பண்ணிட்டு இருந்தோம், இதுக்கப்புறமாவும் தப்பு தான் பண்றோம்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோயினுக்கும் புரிய ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறமா தான் ஃபைனலா வந்து நம்ம ஏரோப்ளைன்ல இது போல நம்ம வாழ்க்கையை நம்ம வாழணும்னு சொல்லிட்டு தான் சொல்ல அவங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்துட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயின் ஒரு கான்பிடன்ஸ் வந்திருக்கும், இதுக்கப்புறமா லைஃப்ல என்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும் சொல்லிட்டு இதுக்கப்புறமா நம்ம லைஃப்ல வந்து தப்பே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினா புரிஞ்சிருப்பாங்க. இது போல வந்து ஒரு நல்ல மெசேஜ் சொல்லி இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. இது போல இருக்க மூவி எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.